ஹலோ வணக்கம் ஃப்ரம் சுவாலி ஸ்கூல். இன்றைக்கி என்னோடய பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே சுவாலி ஸ்கூல் அவளோட ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இந்த வாரம் 2 மாதம் லாக்டவுன் முடிஞ்சு பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. நான் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னக்கிட்டி அவங்களோட ஒரு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு நாளும் ஒரு ஒரு இயர் குரூப் அப்படி பிரித்து வச்சு அந்த இயர் குரூப் முதல்ல வந்துக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் நெகட்டிவ் ஆனால் அடுத்த நாள்லேருந்து அவங்க ஸ்கூலுக்கு போகலாம். அப்போ இன்றைக்கி வந்து இயர் 11th, அதாவது என் பொண்ணு படிக்கிற அவங்களோட இயர் குரூப்போட டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்காக அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்தோம். ஸ்கூலுக்கு போகிறல, நானும் ஸ்கூல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தேன். ஸ்கூல் பெரிய ஸ்கூலு, ரொம்ப விசாலமாக, நல்ல கிரவுண்டு, நல்ல க்ரீனிஷாக, கார்டன்லாம் நிறைய போட்டு, பக்கத்தில் படிப்பாடுக்கு இடத்துல 2 டென்னிஸ் கோர்ட் இருக்குது, உள்ள ஹாக்கி கோர்ட்டெல்லாம் இருக்குங்கிறேன். நாங்கள் வண்டியிலே இருக்கிறோம், இறங்கி உள்ளே பார்க்குற மாதிரியே பார்க்கல. கார்லேருந்து பார்த்தாலே இங்கே எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் கார் நிறைய நிப்பாட்டிட்டு. அது இப்போ கொரோனானால பேரண்ட்ஸ் எல்லாம் காரில் உட்காந்துருங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால காரில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு போயிருக்கிறா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நான் கொரோனா வேக்சின் சாட்டர்டே அன்னைக்கு வேக்சின் எடுத்துட்டேன். கொரோனா வேக்சின் எனக்கு அது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 1 வீக் முன்னாலே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சாட்டர்டே 1:30 போய் வேக்சினேஷன் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுவும் வந்து ஒரு அங்கே அது போட்டோம்ல வேக்சினேஷன் எடுத்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேசாக இந்த இடம் கை வச்சா வலி, வேக்சினேஷன் போட்டிருக்கோமான்னு தொட்டு பார்த்தா லேஸ் பெயின் இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் ப்ராப்ளம் இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் தெரியல. இந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அடல்ட்ஸ்க்கு ஜூனுக்குள்ள எல்லா அடல்ட்ஸையும் வேக்சினேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராமும் ரொம்ப வேகமாக துரிதமாக நடந்துட்டுருக்கு. அதனால எல்லாரையும் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறோம். பார்க்கலாம். இந்த பிள்ளைங்களை எப்படியோ கொரோனா டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்க ஸ்கூலுக்கு போனாலே அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மற்ற இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ஸ் திறந்ததுக்கப்புறம் மற்ற கடைகள் அந்த இதெல்லாம் திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து சுவாலி. இது வந்து ஓப்பன் கண்ட்ரி சைடுக்கு நடுவில் ரொம்பவே அழகான ஒரு இடத்துல இருக்குது. இந்த டிரைவ் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா வழியில எல்லாம் டாஃபடல்ஸ் பூத்திருந்தது. இது வந்து ஒரு சைன் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாஃபடல்ஸ் வந்து வருஷத்துலேயே 6 வாரம் தான் பூக்கும், ஆனால் இது வந்தாலே ஸ்ப்ரிங் வந்துருச்சு, வசந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலோட உள்ள நிறைய வீடியோ எடுக்க முடியல செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஆனால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஸ்கூலோட ஒரு ப்ராஸ்பெக்டஸ் லிங்க், ஒரு வீடியோ லிங்க் ஒன்று போட்டிருக்கிறேன். அதில் ஸ்கூலோட நிறைய ஏரியல் ஷார்ட்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் அண்ட் கிளாஸஸ் எல்லாம் வீடியோ இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். இந்த ஸ்கூல் வந்து ஒரு 30 ஏக்கர் சைட்டுக்கு நடுவில் இருக்குது. சுற்றிலும் வந்து ஹாக்கி, ரக்பி, டென்னிஸ், ஜிம், பேட்மிண்டன், ஸ்குவாஷ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் உண்டு. ஸ்கூல் கேம்பஸ் பெரிய கேம்பஸ்ங்க. ஆமாம், நல்ல பெரிய ஸ்கூல். சுற்றிலும் நிறைய இடம் வேற இருக்கும். உங்களுக்கு பின்னாடி அந்த டென்னிஸ் கோர்ட் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே ஹாக்கிக்கு செப்பரேட்டாக கிரவுண்ட் உண்டு. அந்த சைடும் நிறைய இடம் இருக்கு. இங்கே செகண்டரி ஸ்கூல் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பிளாக், மேத்ஸ் பிளாக், லாங்குவேஜஸ் பிளாக், மியூசிக் பிளாக் அப்படின்னு வேறு வேறு பிளாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் காலேஜ் மாதிரி நம்ம ஊரில். இப்போ குழந்தைங்க வந்து ஒரு லெசனுக்கும் ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ கொரோனா டைம்ங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு இயர் குரூப்பையும் ஒரு பிளாக்லேயே இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ கிட்ஸ் டோன்ட் மிக்ஸ், அந்த கொரோனா பரவாமல் இருக்கிறதுக்காக அவங்கள ஒரு பிளாக்லேயே உட்கார சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த டெஸ்டிங் முடிஞ்சு குழந்தைங்க போக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல்லையே வார வாரம் டெஸ்டிங் பண்ணுறாங்க. அடுத்த வாரத்துலேருந்து வீட்டில் வந்து நீங்கள் டெஸ்டிங் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வார வாரம் நாங்கள் கொரோனா டெஸ்ட் பண்ணிட்டு டெஸ்ட் நெகட்டிவாக இருந்தால் அவங்க ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்காங்க. லைட்டிங் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காங்களே. நைட்ல விளையாடுவாங்க. நைட்ல எப்படி? அது ஹாஸ்டல் இருக்காங்க, பிள்ளைங்க தங்கி படிக்கிற மாதிரி இல்ல, பப்ளிக் ஓபனா இருக்கும். அதனால கிளப்ஸ் எல்லாம் நடக்கும். சாயங்காலம் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் அப்படி எல்லாம் வருவாங்க. ஜெனரல் பப்ளிக்குமே ஓபனா இருக்கும். இந்த ஹாஸ்டல் ட்ரஸ்ட் அது நல்லா இருக்குமே. அதுல பிள்ளைங்க விளையாடுற இதே இதில் விளையாடிட்டு வரதுனால தான் இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா பண்ண முடியுது. நமக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்தியாவில் இல்லை. இல்லை, இந்த மாதிரி டர்ஃபு இதில் கொஞ்சம் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்து நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி டர்ஃபில் விளையாட முடியும்.
இப்போ இந்த லெவலில் விளையாடிட்டு அவங்க இன்டர்நேஷனல் விளையாடும்போது நல்லா விளையாடுவாங்க. நம்ம பக்கத்தில் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலையும் கிடையாது. இப்போ வந்துட்டுருக்கு ஆனால் நிறைய இடத்துல, ஆனால் அது வந்து பெரிய பெரிய சிட்டிஸில் ஏதோ ஒரு சில கிளப்பில் தான் ரொம்ப காஸ்ட்லி, பணக்காரங்க தான் அதில் வந்து விளையாட முடியும். மற்ற இடங்கள்லாம் போகிறாமல் இந்த டர்ஃப் போடுறதுக்கே ரொம்ப காஸ்ட்லி, இல்லை ஸ்கூலில் செய்ய மாட்டாங்க இந்த அளவுக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்க. போட முன்னாலே வந்து ரொம்ப இதாக இருக்கும்.